Hi friends, welcome to Max and Max Only. இப்போ நாம NMS question paper 2018 ஓடது பார்க்க போறோம். அதுல என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா SAT question papers உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 90 questions இருக்கும், அதுல Max questions ஒரு 20 questions இருக்கும்டாமா. அந்த Max questions ஓட solved answers தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்துட்டு இந்த question paper ஓட booklet நம்பர்மா. அடுத்தது இங்க பதிவெண் எழுதுவீங்க, இது 2018 ஓட question paper. ஓகே, இப்போ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பேஜ்ல இருந்து 91 ல இருந்து questions வந்துட்டு மேக்ஸுக்குரியது. ஒரு விகிதமுறு எண்ணுக்கு அதுவே தலைகீழியாகவும் உள்ள எண்களின் எண்ணிக்கை, the number of rational numbers which are their own reciprocals. ரெசிப்ரோக்கல்னா உங்களுக்கு தெரியும்டாமா, 4/5 அப்படின்னு இருக்குன்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 5/4. இது மாதிரி எந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் அந்த நம்பரே வந்துட்டு தலைகீழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒன்னொன்ற நம்பர் எடுத்துக்கோங்களேன், ஒன்னொன்ற நம்பரோட தலைகீழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஒரு முழு எண் இருந்ததுன்னா இதுவும் ஒரு விகிதமுறை என்னன்னு சொல்றதுக்கு என்ன செய்வோம் சொல்லி கேட்டீங்கன்னா, பை ஒன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதோட என்னதான் இருந்தாலும் 1/1 வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 தான். சேம் அஸ் -1 எடுத்துக்கோங்களேன், -1 எடுத்துட்டீங்கன்னா -1/1 இருக்குன்னு அர்த்தம். இதோட வேல்யூவும் ஃபைனலா என்ன வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா -1 தான் வரும். மிச்ச நம்பர் எந்த நம்பர் வேணா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப 5 எடுத்துட்டீங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1/5 மாறிடும். அதே இங்க ஆனா என்ன ஆகும் சொல்லிக்கிட்டா 1/1 வச்சாலும் இதே 1 தான் வரும். அதே திருப்பி 1/-1 சொல்லி வச்சாலும் அதே -1 தான் வேல்யூவா வரும். அப்போ சோ ரெண்டு நம்பர்ஸ் தாமா இருக்கு. இந்த ரெண்டு நம்பர் தவிர மிச்ச எல்லா நம்பருக்குமே வந்துட்டு ரெசிப்ரோக்கல்ஸ் வேறையா தான் வரும். அப்போ ஒன்னோட ரெசிப்ரோக்கல் 1 தான், -1 ரெசிப்ரோக்கல் -1 தான் வரும். ஓகேங்களா, அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க. நல்லா பாத்துக்கோங்க, உள்ள எண்களின் எண்ணிக்கை எத்தனை எண்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு 2 எண்கள் தான் அதனுடைய ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, புரியுதா? ஓகேடாமா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். 1/2 of 1/2 of 8 சொல்லிட்டு பிராக்கெட்ஸ்குள்ளார கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதே க்வெஸ்சன் தான் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ஒரே மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் வருது. ஓகேம்மா, இந்த க்வெஸ்சன் கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த ஆஃப்ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாமா. ஆஃப்னா என்னன்னு சொல்லிக்கிட்டா மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, ஆஃப்னா மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதே இது இங்கே செய்ய போகிறேன். இங்கே பாருங்க, 1/2 into வித்தின் பிராக்கெட்ஸ் 1/2 into 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேம்மா, ஸோ நம்மளுக்கு தெரியும் போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்குள்ளார இருக்கா தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். அப்போ பிராக்கெட்குள்ளார என்ன நம்பர் இருக்கு, 1/2 into 8 இருக்கு. ஸோ முதல்ல இந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 4 2 8 4 2 8 ஓகேங்களா. அடுத்து என்ன நம்பர் இருக்கு, 1/2 into 4 ஓகேங்களா. இந்த ரெண்டு நம்பர் இருக்கு. அடுத்தது இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணணும். 1 2 2 2 4 ஸோ வேல்யூஸ் 2 93rd 12 x-1 -12 = 132 எனல் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இஃப் 12 x-1 -12 = 132 தென் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான சம் தான், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போட்டுடலாண்டாமா. கவனிங்களே, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 x-1 -12 = 132 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையாம்மா. இந்த சம்மில் கொஞ்சம் கவனி. அடுத்தது இந்த x-1 எக்ஸோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிருங்கம்மா. நம்பர்ஸ்னா இங்கே -12 இருக்கிறத LHSலேருந்து RHSக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ வாட் வில் பி த ஆன்சர், இப்போ என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12 x-1 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா =2 இங்கே 132 இருக்காமா, 132 அப்படியே வச்சுக்கோங்க. 132 அடுத்தது என்ன செய்யுங்க, இந்த -12 அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா +12 ஆயிரும். ஓகேம்மா, 132 + 12 இருக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன இருக்குது, இந்த சைடு 12 x-1 அப்படியே இருக்கு. இந்த சைடு என்ன, இது 132 12 கூட்டணும்னா என்ன ஆயிரும் சொல்லி கேட்டிங்கன்னா 144 அப்படின்றது ஆன்சராக வந்துடும். ஓகேம்மா, புரியுதா இந்த ஸ்டெப், புரியுதா? 144 நம்மளுக்கு நல்லா தெரியும், 12 square = 144. ஓகேம்மா,
12 square is equal to 144 la appo 12 x minus 1 is equal to inda 144 ku badala na enna thezhuda poren 12 square ezhudren okay ma ipo adimanam rendu base rendu same a irukku ingeyum 12 appo vandu powers matta equate pandrom adukugala equate pannona x minus 1 is equal to 2 appo x is equal to inda minus 1 anda side pochuna 3 adhu dhaan ma x oda madhipu enna varudhu solugidinga verum 3 cube root of 27 illaya ma idu square root illama idu cube root சொல்றோம் cube root of 27 உடன் எந்த மிக சிறிய மிகை எண்ணை கூட்டினால் ஒரு சரியான கன எண் கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க the smallest positive number to be added to cube root of 27 so as to get a perfect cube is அப்படினு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க cube root of 27 ஓட விடை என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம் அதோட விடை என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா 3 தான் வருது ஓகேங்களா 3 cube தான் வந்துட்டு 27 நமக்கு நல்லா தெரியும் அப்போ cube root of 27 வந்துட்டு 3 ஓகேங்களாமா இது நமக்கு இப்ப ஆன்சரா கிடைச்சிருச்சு ஓகே இப்போ இத மட்டும் இது ஆன்சரா வெச்சுக்கோங்க இப்போ 3 உடன் எந்த மிக சிறிய மிகை எண்ணை கூட்டினால் மிகை எண்ணுன்னு சொல்லிக்கிட்டீங்கனா பாசிட்டிவ் நம்பர் smallest positive number அத தான் நாம வந்துட்டு இங்க மிகை எண்ணுன்னு சொல்றோம் மிக சிறிய மிகை எண் இப்போ இந்த 3 ஓட எந்த எண்ணை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கனா ஒரு சரியான கன எண் கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க அத பெர்ஃபெக்ட் கியூபுக்கு வேணும் இல்லீங்களா சரியான கன எண் அப்படினு சொல்லிக்கிங்க 3 ஓட எதை கூட்டினா இங்க இருக்கிற பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கிடைக்கும் அப்படினு சொல்லி 3 ஓட இன்னொரு 5 கூட்டுனீங்க அப்படினு சொல்லிக்கிங்கனா 3 + 5 = 8 ஓகேங்களா ஆன்சர் வருது அதே இதெல்லாம்மே வந்துட்டு கூட்டி பார்த்தோம் அப்படினு சொல்லிக்கிங்கனா 3 + 9 வந்துட்டு 12 அடுத்து இது வந்துட்டு நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்ப இது ஆன்சரே கிடையாது இது 3 ஓட 27 கூட்டுனீங்கனா 30 வருது இதுவும் ஆன்சர் கிடையாது ஓகேமா அப்போ இங்க 12ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல அப்ப 8ன்றது தான் சரியான விடையா வருது அப்போ இதனுடைய அப்ப எந்த எண்ணை கூட்டினால் 8 வரும் அப்படினு சொல்லிக்கிட்டீங்கனா 5ஐ கூட்டினால் 8 அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு 95வது கேள்வி கீழ் வருவனவற்றுள் எது தவறானது which one of the following is incorrect இரு பல்லுறுப்பு கோவைகளின் கூடுதல் ஒரு பல்லுறுப்பு கோவையாகும் sum of the two polynomials is again a polynomial இரு பல்லுறுப்பு கோவைகளின் பெருக்கல் ஒரு பல்லுறுப்பு கோவையாகும் a product of two polynomials is again a polynomial இரு பல்லுறுப்பு கோவைகளின் வித்தியாசம் ஒரு பல்லுறுப்பு கோவையாகும் difference between a two polynomials is again a polynomial அப்படிங்கறாங்க ஓகே அடுத்து பாருங்க 4th point x plus 1 by x என்பது பல்லுறுப்பு கோவைக்கு ஒரு உதாரணமாகும் அதாவது x plus 1 by x is an example for polynomial அப்படிங்கறாங்க ஓகேமா இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படினு சொல்லிக்கிட்டீங்கனா பல்லுறுப்பு கோவைகள் அப்படினு சொன்னாலே நமக்கு தெரியும் பல உறுப்புகள் பல டம்ஸ் இருக்கும் அத தான் வந்துட்டு பல்லுறுப்பு கோவைகள் அப்படினு சொல்வாங்க இப்போ x cube plus x square plus x plus அதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் டம் plus 6 இந்த மாதிரி வர்றத வந்துட்டு நம்ம பல்லுறுப்பு கோவைகள்ல பாத்துறோம் கூட்றோம் அப்படினு சொல்லிக்கிட்டீங்கனா ஒரு விடை கிடைக்கும் இல்லையா அதுவும் ஒரு பல்லுறுப்பு கோவையா தான் கண்டிப்பா இருக்கும் ரெண்டு பாலினோமியல்ஸ் ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சரும் ஒரு பாலினோமியலா இருக்கும் அத இரு பல்லுறுப்பு கோவைகள் பெருக்கல் அதே மாதிரி ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளை பெருக்கினாலும் கிடைக்கக்கூடிய விடையும் ஒரு பல்லுறுப்பு கோவையா தான் இருக்கும் அதே மாதிரி தான் இரண்டு பல்லுறுப்பு கோவைகளின் வித்தியாசம் அதாவது டிஃபரன்ஸும் பாத்தீங்கன்னா அகைன் ஒரு பாலினோமியல தான் கொடுக்கும் அப்படின்றாங்க அப்போ மூணு விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு பாலினோமியல்ஸ் ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளை கூட்டினாலும் சரி பெருக்கினாலும் சரி கழித்தாலும் சரி கிடைக்கக்கூடிய விடை வந்துட்டு கண்டிப்பாக என்னவா இருக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அது அகைன் ஒரு பாலினாமியலா தான் இருக்கும் அதாவது ஒரு பல்லுறுப்பு கோவையா தான் இருக்கும் இது வந்துட்டு கரெக்டான ஒரு ஆன்சர் ஆனா என்ன சொல்றாங்க அப்படினு சொல்லிக்கிட்டீங்கனா x plus 1 by x என்பது பல்லுறுப்பு கோவைக்கு ஒரு உதாரணம் சொல்லிருக்காங்க இல்லையா இதுதான் தவறான விடை ஏன் அப்படினு சொல்லிக்கிட்டீங்கனா பாலினோமியல் எதெல்லாம் வந்து பல்லுறுப்பு கோவை நாம சொல்ல மாட்டோம்ன்றத நமக்கு தெரிஞ்சுக்கணுமா அதை தெரிஞ்சிட்டாதான் நம்ம இதே மாதிரி क्वेश्चन இன்னொரு வந்தாலும் நம்மால ஃபேஸ் பண்ண முடியும் டிவிஷன் பை வேரியபிள் அப்படினு சொல்றோம் இல்லீங்களா அதாவது இந்த மாறிகள் வந்து எங்க வர கூடாதுன்னு சொல்லிக்கிட்டீங்கனா வகுத்தல்ல வரவே கூடாது அப்படி வந்துச்சுனா அது ஒரு பல்லுறுப்பு கோவையே கிடையாதுன்றாங்க அடுத்து நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் நமக்கு தெரியும்லமா இப்போ பை x 1 பை x னு சொல்லி இருந்ததுனா அதை எப்படி எழுதலாம்னு சொல்லிக்கினா x to the power minus 1 னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் அந்த மாதிரி ஒன்னு இந்த மாதிரி டிவிஷன்ல வர கூடாதுன்னு சொல்றீங்க ஓகே ரைட் அப்ப மைனஸ்ல டிகிரி வச்சு நான் எழுதிக்கலாமா அப்படினு சொல்லிக்கினா நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் வந்தாலும் அது வந்துட்டு ஒரு பல்லுறுப்பு கோவை கிடையாது அப்படின்றாங்க அதே மாதிரி டெசிமல் எக்ஸ்போனன்ட்ஸ் டெசிமல்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு 3.2 அதாவது புள்ளி வச்ச தசம எண்களாவும் வர கூடாது இந்த மாதிரி 3.2
ரெண்டு, ஒன்று பை மூணு, எக்ஸின் அடுக்கு ஒன்று பை மூணு, ஒய்யின் அடுக்கு 3.2, இந்த மாதிரியும் அடுக்குகளில் வரக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது அண்ட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இதே மாதிரி என்னன்னு சொல்லிக்கிட்டா 2+4+6+8 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிற மாதிரி வேரியபிள்ஸ், அந்த டேர்ம்ஸ் வந்துட்டு நிலடங்காம போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு பாலினாமியல் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொன்று பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, இந்த மாதிரி ரேடிக்கல் சொல்லுவோம் அதை, இதுவும் வந்துட்டு எதுலன்னு சொல்லிக்கிட்டா பாலினாமியல்ல வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ பாலினாமியல்ல இதெல்லாம் வந்துச்சுன்னா அது பாலினாமியல் கிடையாதுன்னு நம்ம அடிச்சு சொல்லிடலாம். அடுத்த டைம் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்தா கூட ஓ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாலினாமியல் அல்ல, ஒரு பல்லுறுப்புக்கோவை அல்லன்றதை நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அவங்க உதாரணம் சொல்லியிருக்காங்க, இதுதான் வந்துட்டு இன்கரெக்டான ஆன்சர், திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பாலினாமியல். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கம்மா, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் எனல், இதில் எது சரியான விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே ஸ்கொயர் டேர்மில் வந்திருக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதோட எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸோட மதிப்பு இங்கே ரெண்டு தடவை வந்திருக்குன்னா ஒரு தடவை தானே ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்து எழுதுவோம். இது ஒரு பேசிக்கான கான்செப்ட், எல்லாருக்குமே தெரியும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா வெளியில் எடுத்து எழுதும்போது ஒரு எக்ஸ் தான் எழுதுவோம் இல்லைங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னு சொல்லிக்கிட்டால் இந்த 25 ஸ்கொயர்னு எடுத்துக்குவோம். அப்போ ஒரு 5 ஸ்கொயர்னா ஒரு 5 தான் வெளியில் எடுத்து எழுதுவோம். ஓகேம்மா? ஒரு 5, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, இதோட முடிச்சிருவோமா, வேல்யூ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 5 எப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல போறோம். x எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1+5 இருக்கலாம், இல்லை -5 இருக்கலாம். ஒன்று நினச்சி பாருங்கப்பா, +5 என்ன அர்த்தம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 5 × +5 அப்படின்னு சொல்லி பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 × 25 ஒரே குறின்றதுனால அதே குறியை அப்படியே போட்டுருவோம். அடுத்தது -5 அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா -5 × -5 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன ஆகும், 5 × 25 அப்படியே போட்டுருங்க. அடுத்து இந்த மைனஸ் ரெண்டும் சேர்ந்து +25 தான் விடையாக கொடுக்கும். ஓகேங்களா? இது நமக்கு ஏற்கனவே நல்லா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த 5 மதிப்பு 1+ இருக்கலாம், இல்லை -5 இருக்கலாம், எந்த மதிப்பாக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் +5 சொல்லி சொல்லுவோம். இதே சேம் விஷயத்தை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 25 பதிலாக ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா +/-y அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். +/-y எங்கே இருக்குது, தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான்மா அதனுடைய விடை. ஓகேம்மா, புரியுதா? +/- அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கியூபு வந்துச்சுன்னா அந்த +/- சொல்ல முடியாது, ஏன்னா வந்துட்டு -×-×-ன்றது விடையில் உங்களுக்கு மைனஸ். ஓகேங்களா? அதை நம்ம போடும்போது கொஞ்சம் கவனமாக யோசிச்சு போடுங்கம்மா, ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்களா கியூபில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகேடாம்மா, அடுத்த க்வெஸ்சன் 97வது கேள்வி, ஒரு மிகப்பெரிய சதுரத்தினை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் R எனில் அச்சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சர்க்கிள் ஆஃப் radius R is inscribed in a square, then the area of the square is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு வட்டம், இந்த வட்டத்துக்குள்ளார ஒரு சதுரம் இருக்குது, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, சதுரத்தை உள்ளடக்கிய வட்டம். அப்போ சதுரத்தை வந்துட்டு உள்ளடக்கிய ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வட்டம், அதுக்குள்ளார ஒரு சதுரம் இருக்குது, இதனுடைய வட்டத்தின் ஆரம் வந்துட்டு R அப்படின்னு சொன்னால் அச்சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேம்மா, இப்போ இது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ஸ்கொயரோட ஏரியாக்கான ஃபார்முலா நமக்கு சைட் இன்ட்டு சைட், பக்கம் இன்ட்டு பக்கம் சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஒன்றுனா ABCDன்ற சதுரம் இருக்குன்னா அதுல இந்த ACன்றது தான் நமக்கு டயகனல். இப்போ இந்த டயகனலோட சைடு என்னவா இருக்கும் அப்படினு சொல்லிக்கிட்டீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்கடாமா, √2 × சைடு, அதாவது √2a. இப்போ இத நாம வந்து இந்த சைடை a னு சொல்லி தான் எடுத்துறோம் இல்லீங்களா, a × a = a² சதுர அலகுகள் தான் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா பார்த்துருப்போம். அப்போ இது வந்துட்டு ஏசின்றது √2a, அதாவது டயக்னல் வந்து √2a. இது ஏவா இருக்குது, பக்கமெல்லாம் ஏவா இருந்துச்சுன்னா அப்போது மூலைவிட்டம் என்னவா இருக்கும்னா √2a இருக்கும். அதாவது இப்போ சைடு 5 இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனோட மூலைவிட்டம் என்னன்னா 5√2. இதுதான் வந்துட்டு அதனுடைய மூலைவிட்டத்தோட அளவாக பயன்படுத்த போகிறோம்னு சொல்லி பாருங்களேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், அவங்க சொல்லியிருக்கிற ஆரம் வந்துட்டு எது ஆரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து மையப்புள்ளின்னு எடுத்துக்கோங்க. மையப்புள்ளியிலேருந்து இந்த வட்டத்தின் ஒரு புள்ளியை தொட்டுக்கொண்டு வர படும் கோடு வந்துட்டு ஆரம் சொல்லி சொல்லுவோம் இல்லீங்களா. அப்போ இது வந்துட்டு ஆரம், ரேடியன்ட்டு ஒரு ரேடியஸ். ஓகேம்மா, இது மட்டும்தான் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த சைடும் ஒரு புள்ளியை தொட்டுட்டு வரையலாம், அதே மாதிரி
நம்ம இந்த சைடும் வரைகிறோம். அப்போ இதுவும் வந்துட்டு ஆரம் தான். அப்போ ரெண்டு ஆரம் சேர்ந்துருக்கு. ஓகேம்மா, இந்த ரெண்டு ஆரம்னா இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2R. ஓகேம்மா, புரியுதா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா பாரு, ஏபிசிடின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல ஏ சதுரத்தின் பக்க அளவு ஏன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டி வந்துட்டு என்னன்னு பார்த்தோம், இங்க ரூட் டூ ஏ அப்படின்னு சொன்னோம். இந்த ரூட் டூ ஏன்றது தான் இப்போ நமக்கு என்னவா வந்திருக்கு, ரெண்டு ஆறுன்னு சொல்லி கேட்டோம். இந்த ரூட் டூ ஏவையும் இந்த டூ ஆறையும் ஈக்குவேட் பண்ணுங்க, எல்லாத்தையும் சமன்படுத்துங்க. ஓகேங்க, ஏயோட வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளால பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு டூ ஆர் பை ரூட் டூன்னு வரும். ஓகே அம்மா, புரியுதா? டூ ஆர் பை ரூட் டூன்னு வருது. ஓகே, இப்போ கவனிங்க, இந்த டூவையும் ரூட் டூவையும் எப்படி கேன்சல் பண்ணலான்னு ஒரு நிமிஷம் பாருங்களேன். டூவை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு எழுதலாமா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு ரூட் டூவை பெருக்கும்போது உங்களுக்கு ஒரு டூ கிடச்சிரும். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு என்னவா வந்துருதுன்னா இந்த டூவை ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ஆர் பை ஒரு ரூட் டூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேம்மா, இப்போ என்ன ஆகுது, இந்த ரூட் டூவும் இந்த ரூட் டூவும் கேன்சல் ஆகுது. இந்த ரூட் டூவை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டூவை பிரித்து இந்த இடத்துல நம்ம எழுதிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே பொருந்துமா? அஞ்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு எப்படி எழுதலாம்னு சொல்லிக்கிங்கன்னா ரூட் அஞ்சு இன்ட்டு ரூட் அஞ்சுன்னு எழுதலாம். நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது இந்த மேலே என்ன வரும், ரூட் டூ ஆர் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, ரூட் டூ ஆர். ஓகேவா மாமா, இதோட ஏரியா தான் வேணும், பரப்பளவு தான் வேணும். அப்போ ஏ இன்ட்டு ஏ, ஏ ஸ்கொயர் தான் இதனுடைய பரப்பளவு. அப்போ ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு பரப்பளவு ஏ இஸ் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. அப்போ என்ன வரும், ரூட் டூ ஆர் இன்ட்டு ரூட் டூ ஆர். ஓகேவாமா, இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிங்கன்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ என்ன வரும், இப்போ தான் நம்ம பார்த்தோம் இங்கே ரெண்டுன்னு சொல்லிட்டு. அப்போ ஈக்குவல் டு ரெண்டு ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் ஆன்சர். அப்போ ரெண்டு ஆர் ஸ்கொயர் தான் இதனுடைய பரப்பு. நாலு ரூட் டூ ஆறுன்றது தான் இதனுடைய சுற்றளவாக இருந்திருக்கும். ஓகேம்மா, புரியுதா? சரி, இது இல்லாமல் இன்னொரு மாதிரி கூட இந்த சம போடும் எப்படின்றத இப்போ ஒருக்கா சொல்ல போகிறேன். பாருங்கள், இப்போது இந்த இடத்த இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல 90 டிகிரி இந்த இடத்துல வருதுன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. 90 டிகிரி வந்துச்சுனாலே நாம் அந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் உருவாகுதுன்னு சொன்னாலே பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஹைபோட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா, ரூட் 2a இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எதுக்கு அது ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, ரூட் டூ ஏன்னு சொல்லி சொல்லலாம் டயக்னலில். இல்லைனா இந்த இடத்துல நம்ம ரேடியஸ் வச்சு பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெண்டு ஆரை கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்னாகும், ரெண்டு ஆர் ஸ்கொயர், ரெண்டு ஆர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரெண்டு இன்ட்டு ரெண்டு, இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒரு ஒன்று, அப்போனா ரெண்டு ஏ ஸ்கொயர் வரும். அப்போ என்னாகும், நமக்கு நாலு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏ ஸ்கொயர். அப்போ என்னாகும், நமக்கு தேவை ஏ ஸ்கொயர் மட்டும்தான், அதுதானே பரப்பளவு. அப்போ இந்த ரெண்டை வந்துட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா நாலு ஆர் ஸ்கொயர் பை ஏ ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ இந்த ரெண்டும் இந்த ரெண்டு நாலும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ரெண்டு தான் வரும். அப்போ ரெண்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா, ரெண்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதுதான் நமக்கான ஏ ஸ்கொயரோட ஃபார்முலா. ஓகேம்மா, புரியுதா? ஓகேம்மா, 98வது கணக்கு, எக்ஸ் பிளஸ் ரெண்டு எல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எனில் எல் எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இஃப் எக்ஸ் பிளஸ் டூ எல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் தென் த வேல்யூ ஆஃப் எல் எம் இஸ் அப்படின்னு, எக்ஸ் பிளஸ் ரெண்டு எல் எக்ஸ் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன செய்யலாம், எக்ஸ் பிளஸ் ரெண்டு எல் இதை அப்படியே வச்சுக்கோங்க, அடுத்தது எக்ஸ் மைனஸ் எம் இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த நாலை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ என்னாகும், எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. ஓகேங்களா, எக்ஸ் பிளஸ் ரெண்டு
அடுத்தது x மைனஸ் 2 ஓகேங்களா இதுதான் வந்துட்டு இதனுடைய விரிவாக்கம் இல்லைங்களா x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயருக்கு இப்போ என்ன ஆகுது x பிளஸ் 2l அப்போ என்ன ஆகுதோ x பிளஸ் 2lன்றது எதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்லிக்கிறீங்கன்னா x பிளஸ் 2க்கு அப்போ என்ன ஆகும் இந்த 2lன்றதும் இந்த 2ன்றும் சமம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அப்போ 2l இஸ் ஈக்குவல் டு 2னா அப்போ l இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 2/2 1 இதுதான் அதனுடைய விடை அடுத்தது x மைனஸ் 2 ஓகேங்களா x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு m x மைனஸ் m ஓகேங்களா அப்போ இங்கே m இந்த 2 வந்துட்டு சமம் அப்போ m இஸ் ஈக்குவல் டு 2 ஓகே அம்மா புரியுதா இப்போ என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்குன்னு lஓட மதிப்பு 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி எம்மோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதை தான் நாம் இந்த இடத்துல எல் எம் இது ரெண்டையும் பெருக்குனா என்ன விடை வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ 1 × 2 எல் எம்னா என்ன அர்த்தம் எல் இன்ட்டு எம்னு தானே அர்த்தம் அப்போ 1 × 2 பெருக்கணும்னா 2 தான் விடையாக வரும் அதுதான்மா இதனுடைய ஆன்சர் ஓகேம்மா புரியுதா அடுத்த சம் பாருங்கள் 99வது கணக்கு ஏ பி மற்றும் சி ஆகியவை அரை வட்டங்களாக இருப்பின் மொத்த படத்தின் சுற்றளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இஃப் ஏ பி அண்ட் சி ரெப்ரசன்ட் 3 semicircles தென் த பெரிமீட்டர் ஆஃப் த ஹோல் டயக்ராம் இஸ் பெரிமீட்டர் கேட்குறாங்கம்மா ஓகேம்மா கவனிங்க நாம் சுற்றளவு தான் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இதுதான் வந்துட்டு இதனுடைய சுற்றளவாக இருக்கும் இதை மட்டும்தாம்மா இந்த சுற்றளவு மட்டும்தாம்மா நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஏ இந்த பி இந்த சி மூணுமே வந்துட்டு அரை வட்டங்கள் ஓகேம்மா புரியுதா இது ஒரு அரை வட்டம் அடுத்தது இது ஒரு அரை வட்டம் அடுத்தது இதை பாருங்கள் இங்கே ஒரு அரைவட்டம் ஓகேங்களா 3 அரைவட்டம் இருக்குது சரிம்மா இப்போ நம்மளை அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா இந்த 3 அரைவட்டங்களோட நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறதில்ல நாம் வெறும் வந்துட்டு இந்த லென்த் ஆஃப் த ஆர்க்கு இதை மட்டும்தான் இந்த வட்ட வில்லின் நீளம் மட்டும் தெரிஞ்சால் போதும் நமக்கு இந்த அரைவட்டத்தோட வில்லி நீளம் இந்த அரைவட்டத்தோட வில்லி நீளம் இந்த அரைவட்டத்தின் வில்லி நீளம் அதாவது த லென்த் ஆஃப் த ஆர்க்கு இந்த செமிசர்க்கிளோட ஆர்க்கோட லென்த் மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த ஆர்க்கு இந்த ஆர்க்கு இந்த ஆர்க்கு இந்த 3 ஆர்க்கு நமக்கு தெரிஞ்சால் போதும் இதனுடைய சுற்றளவை நம்ம சொல்லிடலாம் சரிங்களா செமிசர்க்கிளோட லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பை ஆர் யூனிட்ஸ் ஓகேங்களா ஆரோட மதிப்பு தெரிஞ்சதுன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம் அது இந்த பிக்கு வந்துட்டு இங்கேருந்து இங்கே 7ன்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு ஆரம் மட்டும்தான் வேணும் அப்போ என்ன ஆகும் இது ஆரம் 3.5 இது ஒரு 3.5 ரெண்டையும் கூட்டினா தானேமா இந்த 7 வரும் அப்போ ஆரம் மட்டும் கேட்டிருக்காங்க 7ல பாதி 3.5 அதே மாதிரி இது 14 சொல்லியிருக்காங்க அப்போ இது என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இது ஒரு 7 இது ஒரு 7 அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது ஓகேம்மா நம்மளுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு வந்துட்டு 3.5 இந்த ஏக்கு வந்துட்டு 7 அடுத்தது இந்த சிக்கு எடுத்துக்கோங்க 14 7 21 இருக்குது 14 7 சேர்த்தா 21 அப்போ 21ல பாதி தான் வந்துட்டு ஆரம் அப்போ இந்த சியோட ஆரம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 21ல பாதினா என்ன 20ல பாதி 10 அப்போ 21ல பாதி 10.5 ஒவ்வொன்றத்தோட வட்டவெளி நீளத்துக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த பையார் ஃபார்முலாவில் ஓகேங்களா ஆன்சரில் பாருங்களேன் எல்லாமே உங்களுக்கு பையை அப்படியே வச்சுட்டு தான் கொடுத்துருக்காங்க விடை அதனால் நீங்கள் பையை அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஏக்கு எடுத்துட்டிங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பை 6க்கு 7π 6க்கு பதிலாக 7π அப்படியே வச்சுட்டேன் அடுத்தது பிக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.5π அப்போ என்னாகும் 3.5π ஓகேம்மா இப்படி வந்துடும் ஓகே சிக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10.5π வருது இல்லைங்களா 10.5π ஓகேம்மா இப்போ பாருங்கள் 7 மட்டும் வந்துட்டு புள்ளி இல்லாமல் இருக்குது ஸோ அதையும் நான் வந்துட்டு புள்ளி வச்சே மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல எப்படி எழுதுறேன்னு சொல்லிக்கலாம்னா 7.05 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேம்மா இப்போ இது 3ஐயும் வந்துட்டு சேர்த்து ஆட் பண்ணால் தானேமா உங்களுக்கான மொத்த சுற்றளவு கிடைக்கும் ஓகே பைக்கு பை அப்படியே வந்துடும் பை அப்படியே இருக்கும் அடுத்து என்னாகும் 5 5 10 0 மீதி 1 7 3 10 10 11 மீதி 1 21.0 அதாவது 21π எங்கே இருக்கோ அதுதான் இதனுடைய ஆன்சர் 21π எங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்கு அதுதான் இதனுடைய ஆன்சர் ஓகே அம்மா புரியுது அந்த சம் எது ஒரு கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்று எது அதாவது ஒரு சமபக்க முக்கோணம் என்பது 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணமாகும் ஒழுங்கு பலகோணம் அதாவது an equilateral triangle is a 3-sided regular polygon ரெகுலர் பாலிகன் சொல்லியிருக்காங்க
சதுரம் என்பது நான்கு பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணமாகும். A square is a four-sided regular polygon. செவ்வகம் என்பது நான்கு பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணமாகும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ரெக்டாங்கிள், அதே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ரெக்டாங்கிள் இஸ் அ four-sided regular polygon. மூன்று பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் என்பது சமபக்க முக்கோணமாகும். A three-sided regular polygon is a equilateral triangle. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் ஃபோர்த் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, பலகோணத்துக்கும் ஒழுங்கு பலகோணத்துக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்துட்டு பல பக்கங்கள் கொண்ட ஒரு மூடிய வடிவம், இதை வந்துட்டு நம்ம பலகோணம் சொல்லி சொல்லுவோம். ஏன்னா ஒழுங்கு பலகோணம் அப்படின்னா ஒரே ஒரு பேசிக் பாயிண்ட் இருக்குது, என்னென்னா ஈக்குவல் சைட்ஸ் இருக்கணும், அப்புறமா ஈக்குவல் ஆங்கிள்ஸ், எல்லா பக்கங்களும் வந்துட்டு சமமாக இருக்கணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்னதாகவும் இன்னொரு பக்கம் பெருசாகவும் இருக்கக்கூடாது, எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா கோணங்களும் சமமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கங்களும் சமம், எல்லா கோணங்களும் சமமாக இருக்கிறது தான் சமபக்க முக்கோணம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களாம்மா. அப்போ இதில் வந்துட்டு சமபக்க முக்கோணத்தோட கோண அளவே தெரியும், எல்லா பக்கமும் 60 டிகிரி 60 டிகிரி வரும். அப்போ இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 இதுவும் 5 இதுவும் 5 சொல்லிட்டு வர்றதுதான் சமபக்க முக்கோணம் இல்லைங்களா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ன்றது ஒரு ரெகுலர் பாலிகன், ஓகேம்மா, எல்லா சைட்ஸும் சேமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே சேமாக இருக்கும், அதே சமயம் எல்லா ஆங்கிள்ஸுமே சேமாக இருக்கும். பட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்களேன், ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா மோரோவர் கோணங்கள் வந்துட்டு எல்லாம் சமமாக இருந்தாலும் பக்க அளவுகள் பார்த்தீங்கன்னா எதிரெதிர் பக்க அளவுகள் மட்டும்தான் சமமாக இருக்கும், எல்லா பக்கமும் சமமாக இருக்காது. அப்போது இது பேசிக் பாயிண்ட்லேருந்து டிஃபர் ஆகுது. ரெகுலர் பாலிகனோட பேசிக் பாயிண்ட் வந்துட்டு ஈக்குவல் சைன்ஸ், ஈக்குவல் சைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்கொயர் ஒரு ரெகுலர் பாலிகன் சொல்ல முடியும், பட் ஆனால் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் இஸ் நாட் அ ரெகுலர் பாலிகன். செவ்வகம் என்பது நான்கு பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் அப்படின்றத வந்துட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே அம்மா, புரியுது அந்த இடத்த. இப்போ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொருத்தோட கோண அளவும் சொல்லியிருக்காங்கம்மா. செவ்வகத்தை மட்டும் நாம் ஒழுங்கு பலகோணம் சொல்ல முடியாது, ஏன்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்குமே தவிர நான்கு பக்கங்களும் சமம் கிடையாது. ஓகே அம்மா, புரியுதா? சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் கோணம் 5:4:3 என்ற விகிதத்தில் இருந்தால் அதன் கோணமானது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின்லேருந்து நான் ஆப்ஷன்லேருந்து ஆன்சர்ஸ் போயிடலான்னு சொல்லி பார்க்குறேம்மா. இப்போது 50, 40, 30 அப்படின்னு சொல்லியிருந்தனா எல்லாத்தையுமே கூட்டி பாருங்கள். 5, 90, 120 டிகிரி தான் வருது. 120 டிகிரி வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் விடையாக இருக்காது. அடுத்து பாருங்கள், 60, 80, 40 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது 180 வருது. ஓகே, இது 180 இதில் வந்துச்சுன்னா இதை அடித்து பார்த்தீங்கன்னா 5, 4, 3 சொல்லிட்டு வரணும், அந்த விகிதத்துக்கும் வரணும். ஓகேம்மா, இப்போ பாருங்களேன், இந்த 0, இந்த 0, இந்த 0 கேன்சல் ஆயிரும். எல்லாத்தையும் அடிச்சு பார்க்குறேன், 60:80:40 இதை அடிச்சு பார்க்குறேம்மா. இதில் இந்த 0, இந்த 0, இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு, மீதி என்ன வரும், ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிச்சேன்னா பொதுவாக இருக்கிறது ரெண்டாம் வாய்ப்பாடு 3:4:2 சொல்லிட்டு வருது. இந்த கோணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ வந்துட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டா ரெண்டாவது ஆப்ஷனும் விடை கிடையாது. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், 50, 60, 70, 120, 180 வருது. ஆனால் வந்துட்டு கோண அளவு இப்படி வச்சு 5:4:3 வருதான்னு பாருங்கள். இந்த 0, இந்த 0, இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5:6:7 வருது, 5:6:7 வருது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஃபைனலாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து 75, 60, 45 இதை கூட்டினீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 80, 120, 120, 180 வருது. ஓகேம்மா, இது 180. அப்போ இது 180னா என்ன ஆகும், இதை கேன்சல் பண்ணி பார்ப்போம். இதை எதாலையும் 75:60:45 அஞ்சாம் வாய்ப்பாடில் அடித்தோன்னா 75, 5:5, 2:15, 1:5, 12 அடுத்து இது வரும் 9 இதை திருப்பி மூணாம் வாய்ப்பாடில் அடிப்போம். 5:3:15, 4:3:12, 3:9 வருது. ஸோ 5:4:3 தான் ஆன்சர். ஓகேம்மா, புரியுது அந்த சம்ம. இது இல்லை, எனக்கு இந்த மெத்தட் புரியல, நம்ம புக்கில் படித்த மெத்தட் தான் புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இப்போது என்ன அர்த்தம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஒரு முக்கோணம் இருக்குது, அதில் வந்துட்டு இதோட கோண அளவு 5x எடுத்துக்கோங்க, இதோட கோண அளவு 4x எடுத்துக்கோங்க, இதோட கோண அளவு 3x எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன செய்யுங்கன்னா, இது மூணு கோண அளவையும் கூட்டுனீங்க, அதாவது 4x+5x+3x = அதாவது ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும், 180 டிகிரி இருக்கணும் அப்படின்றத ஈக்குவேட் பண்ணிட்டு இதில் எல்லாத்தையும் கூட்டி 180ல எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த 4x 5x 3x சப்ஸ்டிட்யூட்
பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் விடையா வரும். ட்ரை பண்ணி பாருங்கடாமா, ஆன்சர் வரும் கண்டிப்பா. ஓகே, ஒரு முக்கோணம் தொடர்பான கணக்கு தான் இப்போ 102வது கணக்கு. கீழ் வருவனவற்றுள் எது முக்கோணத்தின் பக்கங்கள் அல்ல? முதல்ல கொடுத்தது வந்துட்டு கோண பண்புல கொடுத்தாங்க, இது வந்துட்டு பக்க பண்பு. முக்கோணத்தின் பக்க பண்புகள் தெரியும் உங்களுக்கு. ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட கண்டிப்பா எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும் சொல்லி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. The sum of the length of any two sides of a triangle must be greater than the length of the third side அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த பண்பு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இதுல 2 2 5, 3 3 5, 4 4 5, 2 2 3 இருக்கு. எது பக்கங்கள் அல்லன்னு தான் கேக்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆப்ஷன் தப்பா இருக்கு, அது எதுன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டையும் கூட்டிக்கோங்களேன். சின்ன நம்பர் ரெண்டையும் கூட்டி பெரிய நம்பரை விட அதிகமா வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னால நம்மளால சொல்ல முடியும். இப்போ ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா 4 4 வந்துட்டு 5 விட பெருசான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சின்னது. இதுலயே ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து தப்பா போச்சு. இரண்டு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதிகமா இருக்கணும். ஆனா இந்த இடத்துல எடுத்தோடனே பாருங்க, குறைவா இருக்கு. ஓகேவாமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துட்டு 4 5 வந்திருக்கு, இது குறைவா இருக்கு. அடுத்ததுல கூட்டி பாருங்க, இதுல 6 வருது, 6 5 விட கண்டிப்பா பெருசாதான் இருக்கும். அடுத்தது பாருங்க, 4 4 8 8 5 விட பெருசு. அதே மாதிரி 2 4 4 வந்துட்டு 3 விட பெருசு. அப்ப இது எல்லாத்துலயும் வந்துட்டு பக்க அளவுகள், இரண்டு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட அதிகமா தான் இருக்கு. ஆனா முதல் இரண்டு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட குறைவாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, எக்ஸ் அச்சில் உள்ள புள்ளிகளின் ஒய் மதிப்புகள் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. த ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சஸ், அதாவது ஒய் கோஆர்டினேட் இதோட எல்லா பாயிண்ட்ஸும் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் இருக்குன்னா அதனுடைய ஒய் அச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், இதுதான் கேள்வி. கொஞ்சம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. எக்ஸ் அச்சு தெரியும் உங்களுக்கு, இது வந்துட்டு எக்ஸு, இது எக்ஸ் டேஷு சொல்லுவோம், இது எக்ஸ் டேஷு. அடுத்தது வந்துட்டு இது ஒய்யு, இது ஒய் டேஷ் சொல்லுவோம் இல்லையாம்மா. இதுதான் வந்துட்டு 4 கால் பகுதிகளாக பிரித்து நம்ம கணக்கு போடுவோம். இப்போ ஒய் அச்சு எல்லாமே எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸ் அச்சு மேலேயே இருக்குது. அப்போ இது வந்துட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒய் அச்சில் இப்போ இந்த பாயிண்ட்டை நான் என்னன்னு குறிப்பேன், 1,0 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பேன். ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் அச்சு எழுதுவேன், அடுத்தது ஒய் அச்சு எழுதுவேன். அடுத்தது இந்த பாயிண்ட் இப்போ வந்துட்டு இந்த பாயிண்ட்டை குறிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை என்னன்னு குறிப்பேன், 6,0. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா எக்ஸ் அச்சின் மேலேயே இருக்குது அப்படின்றதுனால இது ஒய்யில் வந்துட்டு எங்கே சேருது, இது 0ல தான் இருக்குது. ஒய்யோட அச்சு வந்துட்டு 0வா இருக்குது. இப்போ எக்ஸில் தான் 6க்கு வருது. அப்போ எக்ஸ் ஒய்யோட புள்ளி வந்துட்டு 0, எக்ஸோட புள்ளி வந்துட்டு 6. இதை தான் வந்துட்டு 6,0 சொல்லலாம். எக்ஸ் அச்சின் மேல் இருக்கக்கூடிய ஒய் அச்சின் புள்ளிகள் என்னவா இருக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 0 தான் இருக்கும். ஓகேம்மா, புரிய. x,y முதல் கால்பகுதியில் உள்ளது எனில் x,-y அமைந்திருக்கும் கால்பகுதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுதான் வந்துட்டு 4 கால்பகுதிகளாக பிரிக்கப்பட்ட கிராஃப். இதில் குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4 சொல்லிட்டு இருக்கும். இஃப் x,y lies in the first quadrant, then x,-y lies in dash quadrant அப்படின்றாங்க. இது வந்துட்டு முதல் கால்பகுதி இல்லையாம்மா. இதில் வந்துட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேம்மா, அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் கால்பகுதி. இதில் என்னாகும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எக்ஸோட மதிப்பு மைனஸாக இருக்கும், ஒய்யோட மதிப்பு ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது கால்பகுதி. மூன்றாவது கால்பகுதியில் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே மைனஸ். ஓகேங்களா, இது எப்படி இருக்கும், -x,-y இருக்கும். அடுத்தது நான்காவது கால்பகுதி எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்ஸ் வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்கும், எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒய் வந்துட்டு -y இருக்கும். ஓகேங்களா, அப்போ x,-y அவங்க கேட்டிருக்கிறது எந்த கால்பகுதியில் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான்காவது கால்பகுதியில் தான் இருக்கும். ஓகேம்மா, புரியுதா. x,y கேட்டாங்கன்னா முதல் கால்பகுதி, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. -x வந்துச்சுன்னா அது இரண்டாவது கால்பகுதி, ஒய் ப்ளஸ்ஸாக இருக்கும். மூன்றாவது கால்பகுதியில் ரெண்டுமே மைனஸாக இருக்கும். நான்காவது கால்பகுதியில் எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒய் வந்துட்டு மைனஸாக இருக்கும். ஓகேம்மா, இந்த சம் புரியுதா. இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை, இரட்டை பகா எண்ணா த நம்பர் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ், ஈவன் பிரைம் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் இதுக்கான ஆன்சரே செய்ய முடியும். பிரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும், அதாவது ஒன்றும் அந்த எண்ணும் மட்டுமே காரணிகளாக அமைந்த எண்கள் தான் பகானம். இரட்டை பகா எண்கள்னா எதுன்னு சொல்லி தெரியணும். இப்போ 1 எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நெய்தர் அ பிரைம் நார் அ காம்போசிட் சொல்லுவோம். அது வந்துட்டு ஒரு பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, அதனால் அது சேர்த்தி கிடையாது. அடுத்து இருக்கக்கூடியது 2, அடுத்தது 3,
அடுத்தது 5, அப்புறம் 7, அப்புறம் 11 அப்படினு சொல்லிட்டு எண்கள் போயிட்டே இருக்கும். ஓகேமா? இதுல இரட்டை பகா எண்ணா இருக்க கூடியது ஒரே ஒரு நம்பர் தான்மா, அது 2 மட்டும் தான். 2 மட்டும் தான் இரட்டை பகா எண். அப்ப எத்தனை இரட்டை பகா எண்கள் ஃபுல்லா இருக்க கூடிய எண்ணிலடங்கா பகா எண்கள்ல ஒரே ஒரு ஈவன் பிரைம் நம்பர் தான் இருக்கு, அதுதான் 2. அப்ப எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னு கேக்குறாங்க, எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அப்ப 1 தான். அதுதான் அதனுடைய விடை. ஒரு எண்ணும் அதன் பெருக்கல் தலைகீழியும் அதே எண்ணாக அமையும் எண்கள் எது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்லேயே பார்த்துட்டோம். ஒரு எண் இருக்கு, அதனுடைய பெருக்கல் தலைகீழியும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுனா 1 மைனஸ் 1 மட்டும்தான். அப்போ எண்கள் என்னென்னு கேட்குறாங்க, 1 கான் மற்றும் மைனஸ் 1, இது மட்டும்தான் அதோட ஆன்சர். ஓகேம்மா? அடுத்தது வட்டத்தின், ஒரு வட்டத்தின் பெரிய நாணின் நீளம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம். இஃப் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் கார்டு, லாங்கஸ்ட் கார்டு ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 14 சென்டிமீட்டர், தென் த ரேஷியோ ஆஃப் இட் சர்க்கம்ஃபரன்ஸ் டு ஏரியா இஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவனிங்க, ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான்னா எதை நாம் வந்துட்டு ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒரு வட்டத்தின் இரண்டு புள்ளிகளை இணைத்து வரையப்படும் கோடுக்கு பேர் தான் நான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்துட்டு இந்த நான் வந்துட்டு மையப்புள்ளி வழியாக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டா இதுதான் மையப்புள்ளினா, இந்த மையப்புள்ளி வழியாக வரையப்படும் மிகப்பெரிய நானுக்கு பேர் தான் வந்துட்டு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2πr, அதுக்கும் ஏரியாவுக்கு வந்துட்டு πr², இது ரெண்டுத்துக்குமான என்ன கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. 2πr-க்கும் πr²-க்குமான ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேங்களா? அதன் விகிதம் கேட்குறாங்க. ஓகேம்மா? இப்போ கவனிங்க, விகிதம் கேட்டாங்கன்னா இப்படி தான் போடுவோம் இல்லைங்களா? எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பையும் பையும் கேன்சல் ஆயிரும். இங்கே இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே 6×6 இருக்குது. அப்போ என்ன சொல்ல, 2×6 இங்கே இஸ் 2×6. அப்படின்னா என்னாகும், இந்த 6 இந்த 6 கேன்சல் ஆயிரும். அப்போ 2×6, 6 வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா D=14னா, அப்போ 6 = 14 பாதி 7. அப்போ 2×6 சொல்லிக்கிட்டீங்கன்னா 2×7. இந்த வேல்யூ எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க, அதுதான் இதனுடைய ஆன்சர், 2×7. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம் சொல்லிக்கிட்டா, ரேஷியோ ஆஃப் இட் சர்க்கம்ஃபரன்ஸ் டு ஏரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2×7 போடுறோம். இதே நீங்க ஃபார்முலாவை இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தி 2πr² போடுறதுக்கு பதிலாக πr² 2πr போட்டீங்கன்னா 7:2 சொல்லி போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் நீங்க செலக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ நம்ம கேட்கும்போது எதை முதல்ல சொல்லியிருக்காங்க, எதை அடுத்தது சொல்லியிருக்காங்கன்றத கொஞ்சம் கவனமா போடுங்கடாமா, வந்துடும். ஓகேம்மா? அடியில் வருவனவற்றுள் எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேம்மா? ஒரு படம், ஒரு சதுரம் செவ்வகமாகும். ஓகேம்மா? சதுரம் சில நேரங்களில் என்னவா மாறும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கக்கூடிய செவ்வகமாக மாறும். அடுத்தது ஒரு செவ்வகம் இணைகரமாகும். இந்த செவ்வகமானது அப்படியே ஒரு செவ்வகமானது என்னவா மாறும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு இணைகரமாக மாறும். எப்படி? இப்படி. ஓகேங்களா? எதிர் எதிர் பக்கங்கள் இணையாக செல்லக்கூடியதாக மாறும். அடுத்தது ஒரு சதுரம் சாய் சதுரமாக மாறும். இது வந்துட்டு ஒரு சதுரமாக இருக்குன்னா இது அப்படியே என்னாகும், சாய் சதுரமாக மாறும். ஓகேங்களா? சாய் சதுரமாக மாறும். இணைகரத்தின் மூளை விட்டங்கள் எப்போதும் சமமாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் இணைகரம். எடுத்துட்டிங்கன்னா எதிர் எதிர் பக்கங்கள் இணையாக இருக்கக்கூடிய இணைகரத்தில் இந்த மூளை விட்டங்கள் வந்துட்டு எப்போதும் சமமாக இருக்கும்ன்றது வந்துட்டு பாயிண்ட்டு அக்செப்டபிள் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு இணைகரம்ன்றதுனால எதிரெதிர் பக்கங்கள் இணையாக தான் இருக்கும். அப்போ இதுல வந்துட்டு நமக்கு என்ன சொல்ல முடியாதுன்னா இணைகரத்துல மூளை விட்டங்கள் எப்போதும் சமமா இருக்கும்ன்ற பாயிண்ட் தான் வந்துட்டு சரியான பாயிண்ட் அல்ல. அப்போ அதுதான் வந்துட்டு 9வது கேள்வி, கீழ் வருவனவற்றில் எது ஒரு விகிதம் ஒரு எண் இல்லை. Which one of the following is not a rational number? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கணும், A/B ஃபார்மேட்டில் இருக்கணும். அதில் முக்கியமான கண்டிஷன் B இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகேம்மா? பூஜ்ஜியம் வந்துட்டு ஒரு விகிதமுறை எண்ணாக அக்செப்ட் பண்ணிக்கப்படுது. ஓகேங்களா? பூஜ்ஜியம் எங்கே தான் வரக்கூடாது, டினாமினேட்டராக பூஜ்ஜியம் வரக்கூடாது இல்லைங்களா? பகுதியாக பூஜ்ஜியம் இல்லாமல் இருக்கக்கூடிய எண்கள் தான் வந்துட்டு விகிதமுறை எண்கள்னு சொல்கிறோம். ஓகேம்மா? இந்த 1/2 எழுதுகிறோம், இங்கே -1/2 எழுதுகிறோம். இந்த √3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட வேல்யூ வந்துட்டு 1.732 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே போகும்.
ஓகேங்களா. இந்த ரூட் த்ரீயை வந்து நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஏ பை பி ஃபார்மேட்ல எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எழுத முடியாது. ஆனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு முழு வர்க்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆன்சரை விடையா சொல்ல முடியாது. இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்ல போயிட்டே இருக்கக்கூடிய விடையா தான் வரும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஞ்சு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏழு, அப்புறம் பையின் மதிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ், ஒரு விகிதமுறு எண் அல்ல. சரியா, இது ஒரு விகிதமுறா எண். அப்போ இதெல்லாம் எது விகிதமுறை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணு. அடுத்த கணக்கு, ஐந்தில் ஒரு பங்கின் மூன்றில் ஒரு பங்கின் இரு மடங்கு ஆறு எனில் அந்த எண், ஒரு எண் இருக்கா அந்த எண் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணோட ஐந்தில் ஒரு பங்கு, அதாவது இஃப் ட்வைஸ் ஆஃப் ஒன் தேர்ட் ஆஃப் ஒன் ஃபிஃப்த் ஆஃப் நம்பர் இஸ் ட்வைஸ்னா டூ, ஒன் தேர்டுனா ஒன் பை த்ரீ, ஒன் ஃபிஃப்த்னா ஒன் பை ஃபைவ், ஆஃப் ஆஃப்னு வந்திருக்கு, அதனால மல்டிப்ளிகேஷன். இது ஒரு நம்பரோட நம்பருக்கு பண்ணோம்னா அதனோட ஆன்சர் வந்துட்டு சிக்ஸா. அப்போ அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகேம்மா, ஐந்தில் ஒரு பங்கின், ஐந்தில் ஒரு பங்கின். அடுத்தது மூன்றில் ஒரு பங்கின் இரு மடங்கு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு இப்படி பெருக்கணும்ப்பா. பெருக்குனீங்கன்னா எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சிருங்க, அடிக்க முடியாது எதையுமே. அப்போது ஈக்குவல் டு ஆறுன்னு சொல்லிட்டு வருது. அப்போ ரெண்டு பை பதினஞ்சு அந்த நம்பரை நம்ம வந்துட்டு பாக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ரெண்டு பை பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஆறு. அப்புறம் இந்த பாக்ஸ் எங்கேயே வச்சுட்டு இந்த ரெண்டு பை பதினஞ்சு அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க, பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு இந்த ரெண்டு பை பதினஞ்சு அந்த சைட் போச்சுன்னா பதினஞ்சு பை ரெண்டுன்னு ஆயிரும். ஓ ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு, இந்த கேன்சல் பண்ணுறோம். அப்போது த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டீன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வருது. இதுதான் அதனுடைய ஆன்சர். இந்த ஃபார்ட்டி ஃபைவ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதுதாம்மா இதனுடைய ஆன்சர். ஓகேம்மா புரியுதா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேட் கொஷின்ஸ்க்குரிய மேக்ஸ் கொஷின்ஸ். ஓகேங்களா, சேட்டில் உள்ள மேக்ஸ் கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். மீதி இருக்கிறத அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்மா. ஓகேம்மா, இதெல்லாமே நல்லா போட்டு பாருங்கள். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த சம்ஸ் எல்லாமே நல்லா செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கடாமா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.